உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணுங்கிறத தீர்ப்பாக வழங்கியிருக்கு. அதை பாரத பிரதமர் அவர்கள் மீறியிருக்கிறார். மீறியதோடு மட்டுமில்லாமல் வெட்கமே இல்லாமல் நேற்று தமிழகத்துக்கு வந்தும் சென்றிருக்கிறார். ஒரு சாதாரண மனிதன் ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவை மீறினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிரதமரே மீறினால் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? இது தமிழகத்தை தொடர்ந்து அழிக்கின்ற வேலையில் நேற்று வந்து ஈடுபட்டு சென்றிருக்கிறார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 100,000 கோடி ரூபாய்க்கு சாலைகள் அமைப்பு, காடுகளை ஒழிப்பு, சாலைகள் அமைப்பு என்ற பெயரில் காடுகளெல்லாம் ஒழிக்கிறதும் மலைகளெல்லாம் அழிக்கிறதும்ங்கிற வேலைகளில் மோடி வந்து ஈடுபட்டிருக்கிறார். தமிழகத்தின் வளங்களை முற்றிலுமாக அழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்கள், தமிழர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு இருந்து இதை தடுத்தால் ஒழிய இந்த மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசினுடைய ஆட்சியின் துரோகத்தை, அவர்களுடைய இந்த மூர்க்கத்தனமான வேலைகளை தடுத்து நிறுத்த முடியாது. இதை தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் மக்களின் நலன் கருதி இன்று எல்லா கட்சிகளுக்கும், திமுக ஸ்டாலின் உட்பட அண்ணா திமுக கவர்மெண்ட்டை தவிர அத்தனை பேருக்கும் நாங்கள் இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். எல்லா இயக்கங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். என்ன காரணம் கேட்டால், இது அரசியல் அல்ல. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு கால கட்டாயம், ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த போராட்டத்தை முதல் படியாக இன்று நாங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறோம். எல்லோரும் இங்கே வருவார்கள். இந்த போராட்டம் ஒரு துவக்கமாக இது இருக்கும். இதை உணர்ந்து தமிழக மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாநில அரசும் இது புரிஞ்சுக்கிற அரசா இல்லை, மத்திய அரசும் இல்லை. ஆகையால் இந்த போராட்டம் மேலும் வலுபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதுதான், இது வந்து நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து நாங்கள் தீவிரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து என்னன்னு கேட்டால், இப்போ வந்து தனித்து இருந்து செயல்பட முடியாது, எல்லாரும் இணைந்தால் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லாரும் இதை வரவேற்றிருக்கிறார்கள். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற தேசிய கட்சிகள் இந்த வேலையை செய்வதில்லை. அவர்கள் டெல்லிக்கு காவடி தூக்குவதும், டெல்லிக்கு மோடியை காப்பாற்றுவதற்கான வேலையை இங்கே இருக்கிற பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் காங்கிரஸ் தமிழகத்திற்கு இதுவரைக்கும் இந்தியாவில் 10 பிரதமர்கள் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் இந்த காவிரி பிரச்சனை இதுவரை தீர்த்ததாக, தீர்க்க முன் வந்ததாக இல்லை. ஆகையினால் தமிழ்நாடு என்பது, ஆம் ஆத்மி கட்சி என்பது, இது தமிழ்நாட்டிற்கான கட்சி. இங்கே இது தமிழர்களுக்கான கட்சி. தமிழனைத்தான் தலைவராக போட்டிருக்கு. தமிழர்கள் கொண்ட கமிட்டி தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் மாநிலத்தில் இருக்கிற, அது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் செயல்படுகிற போது அது மாநிலத்து மக்களுக்கான நன்மைக்கான கட்சியாகத்தான் இருக்க செயல்பட வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்பொழுதெல்லாம் தேர்தலை நோக்கி ஓடாமல் மக்களை நோக்கி ஓட வேண்டிய கட்டம் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், மக்களுக்கும், எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை செய்திருக்கிறோம். இதை எல்லா கட்சிக்காரர்கள் வரவேற்கிறார்கள். நிச்சயமாக இது பெரிய அளவில் ஏற்படும். சார், இது அரசியல், அது தேர்தல் நேரத்தில் தான் அதை பற்றி முடிவு பண்ண முடியும். அவரை நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை வரவேற்பது, ஊக்குவிப்பது ஆம் ஆத்மி அதை செய்தும் அதை செய்து கொண்டிருக்கிறது. We'll be right back.